வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பார்ட் டைம் ஜாப்பை நான் பண்ணது மூலமாக எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஏர்னிங்ஸ் ப்ரூஃப் தான் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்ட் டைம் ஜாப்பை பண்ணி என்னால் வந்து ஏர்ன் பண்ண வந்து முடிஞ்சிச்சு இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸும் பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு தடவை பார்த்திங்கனா வித்ரா பண்ணி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் பாருங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எடுத்திருக்கேன் செகண்ட் டைம் பாருங்கள் ஒரு ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து எடுத்துருக்கேன் இன்னுமே என்னோடய வேலெட்டில் வந்து அமௌண்ட் இருக்குது ஸோ அதையும் நான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட் ஃபுர்பையும் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் இப்போ அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் எப்படி வித்ரால் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா இப்போ லைவா உங்க கண்ணுக்கு முன்னாடியே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அந்த அப்ளிகேஷன் இருந்து நான் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்ட போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள நம்மளோட வேலெட் குள்ள வந்து ஓபன் பண்ணியாச்சு இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸை இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த பாயிண்ட்ஸை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் பேடிஎம்ல பேடிஎம்லலாம் பார்த்தீங்கன்னா வித்ரால் பண்ணி எடுக்க போகிறேன் ஸோ அந்த ரீசன்காக பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஓட நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன் இன்கேஸ் உங்கள்ட்ட வந்து பேங்க் டிரான்ஸ்பர் இருக்கு இல்லை உங்கள்கிட்ட கூகுள் பே இருக்கு இல்லை உங்கள்ட்ட ஃபோன் பே இருக்கு அப்படின்னா உங்கள்கிட்ட பேபால் இருக்கு ஸோ இதுல எந்த ஆப்ஷன் உங்கள்ட்ட இருந்தாலுமே சரி உங்களால் வந்து வித்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும் பட் நான் பேடிஎம்ல வந்து இப்போ நான் எடுக்க போறேன் அப்படின்றதுனால என்னோட ஓட நம்பர் கொடுத்துட்டு கீழே இருக்க பேடிஎம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வித்ரால் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும் என்னோட அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே என்னோட வந்து இப்போ நான் நான் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பாருங்க அமௌண்ட் பெய்ட் இனி ஒரு பேடிஎம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இந்த அமௌண்ட் நம்மளோட வந்து போயிருச்சு ஓகேவா லைவா உங்களோட கண்ணுக்கு முன்னாடியே நான் வித்ரால் பண்ணியும் காட்டிட்டேன் திரும்பவும் உங்களுக்கு நான் பேடிஎம் ஓபன் பண்ணி அந்த அமௌண்ட் வந்துருச்சா அப்படின்றத உங்களுக்கு நான் திரும்பவும் ஒன் டைம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வந்து பாருங்க இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம லைவா வித்வால் பண்ணி எடுத்தது எடுத்ததுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் வந்ததா உங்களுக்கு நான் வீடியோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நான் ஷோ பண்ணிருப்பேன் யாருமே கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க நீங்களும் நல்லபடியா வித்தவுட் அவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஒர்க் பண்ண இந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன் அந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓபன் ஆகும் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நீங்க லாஸ்டா வந்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு பக்கத்துல கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நியூ பேஜ்ல உங்களுக்கான டவுன்லோட் பேஜ் பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும் அப்படியே ஸ்கால் பண்ணி இந்த பேஜோட சென்டர் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க் வரதுக்கு ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும் டென்னு இருந்து ஒவ்வொரு நம்பரா குறைஞ்சி ஜீரோ அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இதே இடத்துல ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஹேர் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த கிளிக் ஹேர் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணாலே போதும் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷனுக்குள்ள நீங்க போயிடலாம் அதுக்கப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் வாங்க அப்ளிகேஷன்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி என்ன மாதிரி ஒர்க் இருக்கு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற போய் டீடைலா பாக்கலாம் இந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்திருக்காங்க நீங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ற மாதிரி பட் இருந்தாலும் இந்த கேப்சா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால நல்ல ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் இதுல இருக்கக்கூடிய கேப்சாக்கு பாத்தீங்களா ஒரு நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா லெட்டர்ஸ் இருக்கும் அந்த லெட்டர்ஸ் இல்லனா நம்பரை பார்த்து இந்த இடத்துல என்டர் கேப்ஜா அப்படின்னு இருக்கா சோ இந்த இடத்துல வந்து நீங்க ப்ராப்பரா வந்து நீங்க கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணி முடிச்ச உடனே கீழே இருக்க வேலிடேட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேப்சாக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸோ அது உங்களோட வேலெட்ல வந்து ஆட் ஆயிரும் அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்க உங்களோட பேடிஎம்க்கு நீங்க வித்ரால் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் இல்ல உங்களோட கூகுள் பே போன்பே எது இருந்தாலுமே வித்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் கேப்சா மட்டும் தான் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டா கிடையாது இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதை நான் ஷோ பண்ணி காட்டினேன் இப்ப இதுல ரிஜிஸ்டர் பண்ணி என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பாக்கலாம் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதும் டீடெயிலா பாக்கலாம் முடிஞ்சதை வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம காட்டு வெப்சைட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து ஓப்பன் ஆகும் இந்த அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோர்லயே அவைபிளா இருக்கு அப்படின்ற போது உங்களால ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ரொம்பவே ஒரு செக்யூரான ஆன அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு வெறும் பதினாலு எம்பி தான் பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு நெட்டும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு முடியாது கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்பேஸ் உங்களுக்கு தான் வந்து ஷோ ஆகும் இதுல பாத்தீங்கன்னா லாகின் வித் மொபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா சோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா நீங்க கூகுள் மூலமா கூட நீங்க ஓப்பன் பண்ணனா கூட நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னா சைன் அப் வித் மொபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி கூட நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சைன் அப் வித் மொபைல் அப்படின்றத நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களோட மொபைல் நம்பர் உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க சைன் அப் அப்படின்ற ஒரு நம்பர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சைன் அப் அப்படின்ற நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய நேமு மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கேட்பாங்க இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் கீழ இருக்கிற சைன் அப் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணாலே போதும் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள நீங்க லாக்இன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் இதுல மெயினா டெய்லி டாஸ்க் அப்படின்றது பத்தியா பாத்தீங்களா இதுல எல்லாம் நம்மளால ஒரு நல்ல அமௌண்ட் வந்து பண்ணிக்க முடியும் அதற்கு நீங்க டெய்லி செக் அப்படின்ற பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா ஃபைவ் ஸ்டேஜஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான பாயிண்ட்ஸும் உங்களோட வேலெட்ல வந்து ஆட் ஆயிரும் அதற்கு நீங்க டெய்லி செக் பாயிண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க சோ கிளிக் பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும் திரும்ப நீங்க கிளைம் காயின்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்கனாலே போதும் இந்த பாயிண்ட்ஸ் உங்களோட வேலெட்ல வந்து ஆட் ஆயிரும் நெக்ஸ்ட் நாலேஜ் பூஸ்டர் அப்படின்னு இருக்கும் நீங்க அதை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு விசிட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் குரோம் இல்ல என்ன இருக்கோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு சைட் வந்து ஓபன் ஆகும் அந்த சைட்ல நீங்க வெறும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ப்ராப்பரா நீங்க டுவெண்ட்டி செகண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டன் அப்படின்றத வந்துடும் ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டாலே போதும் உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் உங்களோட வேலெட்ல ஆட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி தான் மீ இருக்கக்கூடிய மூணு டாஸ்க்கும் நீங்க கிளிக் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே போதும் அதுல இருக்க அமௌண்ட்டும் உங்களோட ஆட் ஆயிரும் நெக்ஸ்ட் மெயின் பேஜுக்குள்ள வந்து வந்து இதுல ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து பண்ணிக்கோங்க இதுல உங்களுக்கு ஒரு நாளைக்கு டென் ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கொடுப்பாங்க இதுக்கு மேல வச்சு நீங்க இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்திருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் திரும்ப நீங்க கிளைம் காயின் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த காயின்ஸ் உங்களோட வேலெட்டில் ஆட் ஆயிரும் நெக்ஸ்ட் கேப்ஷா அப்படின்றத கிளிக் பண்ணுங்க வீடியோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன் இல்லையா டென் கேப்சாஸ் வந்து கிடைக்கும் அந்த கேப்சாஸை பார்த்து ப்ராப்பரா அந்த பாக்ஸ்ல போட்டுட்டு கீழே இருக்க வேலிடேட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்டில் ஆட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சின்ன சின்ன டாஸ்க் நீங்கள் பண்றது மூலமா பாத்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் ரெஃபர் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் இன்கேஸ் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண உங்களுக்கு ஐடியா இருந்தா இதை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வந்து இதை நீங்க விட்டுருங்க சில பேர் ரெஃபர் பண்ணி ஈஸியாக எப்படி ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லி கேப்பீங்க ஸோ அதற்கு என்ன ரீசன் அப்படின்னா மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு டென் மொபைல்ஸ் அது கம்பல்சரி வந்து இருக்கும் ஓகேவா ஸோ அவங்கள நீங்க பார்க்கும்போது இல்லை உங்க பக்கத்தில் இருந்துட்டு நீங்கள் உங்களோட லிங்க் இருக்கு இல்லையா இங்கே இருக்க லிங்க் இந்த லிங்கை நீங்க அப்படியே காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்க மொபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்க இதை பார்த்தாலே வந்து போதும் ஓகேவா உங்களுக்கு காயின்ஸ் உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகும் சோ இந்த காயின்ஸ் இருந்தாலே உங்களால் ஈஸியாக ஈஸியா ஹண்ட்ரட் ருபீஸ் இன்ஸ்டண்டாவே பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஒன் டைம் ருபீஸ் வரைக்கும் உங்களால ஏன் ஹண்ட்ரட் காயின்ஸ் வரைக்கும் ஏன் பண்ணி உங்களால வந்து வித்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும் அது மூலமா அவங்க ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் சோ மொத்தமா பிப்த் ரெஃபரலுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் கிடைக்கும் இல்லாம உங்களோட வித்ரா அமௌண்ட்டும் வந்து எடுத்துக்க முடியும் டோட்டலாக நீங்கள் டென்த் வரைக்கும் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தௌசண்ட் காயின்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஃபரல் மூலமாக மட்டுமே உங்களை வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த காயின்ஸுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் காயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ருபீஸ் வந்து உங்களால் வித்ரால் பண்ணி எடுக்க முடியும் டென் தௌசண்ட் காயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா வித்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்க